யாரையாவது லவ் பண்றீங்களா? பழகுமே இல்ல. ஸோ இந்த வீடியோ எடிட் பண்ண நம்மளுக்கு ஐட் மிஷின் ஆப் என்னும் ஸோ உங்ககிட்ட இருக்கிற ஐட் மிஷின் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நான் கொடுத்தா ப்ரீசெட் எக்ஸல் ஃபைல் ஏதோ ஒன்று நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணினாக்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணணும் குயிக்காகவும் ஷார்ட்டும் ஸ்வீட்டாக பார்த்தலாம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்க கைஸ் ப்ளீஸ். இப்போ நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்டு மூவ் பண்ணி கொண்டு வந்தீங்கனாக்க ஃபஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைலாக் தகுந்த மாதிரி லிக்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த லிக்ஸு கொடுத்துருக்க இந்த ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் டவுன் பண்ணி இன்புட் பண்ணிக்கோங்க. ஸோ இதோடைய கலர் உங்களுக்கு பிடிக்கலனாக்க எப்படி சேஞ்ச் பண்ணால் ஜஸ்ட் அண்ட் டெஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கலர்ஃபுல் கொடுத்து ஸோ இங்கே இந்த ப்ளூ கலர் இருக்கா இதுக்கு பதிலாக உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கலர் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டு வந்தாக்க இதுக்கப்புறம் நம்ம பிக்கு ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதில் சில லேயரில் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் இருக்காது அண்ட் இதில் பிக்கு எப்படி ஆட் பண்ணுறதுன்னு குயிக்காக சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக் போயிட்டு ப்ளஸ்ஸையும் கொடுத்து நானஸில் ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸையும் கொடுத்து வீடியோ கொடுத்து நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு மோட்ஸில் போயிட்டு லைட்டாக மூவ் பண்ணி ஃபுல் ஸ்கிரீன் செட் பண்ணி வச்சுக்கோங்க பிக்குக்கு தகுந்த மாதிரி. நெக்ஸ்ட் எஸ் பட்டை கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் ஃப்ரம் மேஸ்பேஜ்னு கொடுத்து பெஸ்ஸோ பண்ணிங்கனாக்கா இந்த பிக்கின் சைஸில் கன்வெர்ட் ஆகும். இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக நான் ஒரு பிக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன், அதனால் ஒரு பிக்கு தான் கன்வெர்ட் பண்ணுறேன். ஓகே நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு இப்போ நம்ம ப்ரிஷ்ட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அப்படி மூவ் பண்ணிக்கோங்க கரெக்டாக. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லேயரில் எஃபெக்ட் இருக்காது, அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ணால் ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ கலர் லேயருக்கு வந்துக்கோங்க. இப்போ அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு இதில் இருக்கிற எஃபெக்ட் நீங்கள் அப்படியே காப்பி போயிட்டு இதே மாதிரி இன்னொரு ப்ளூ கலர் இருக்கும். ஸோ அதில் இந்த எஃபெக்டை அப்படி பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோ. அப்படின்னு மூவ் பண்ணிங்கனாக்க இன்னொரு ப்ளூ இருக்கும். ஸோ அதுலேயும் இந்த எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. சரி எங்கெங்க ப்ளூ இருக்கோ ஸோ அந்த இடத்துல இந்த எஃபெக்டை நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணி கொண்டு வந்தினாக்க ப்ளூ கலர்த்து வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த ப்ளூ கலர் மாதிரி ஒரு லேயர் இருக்கும். ஜஸ்ட்டு அந்த லேயர் கிளிக் பண்ணிட்டு இருக்கிற எஃபெக்ட் நீங்கள் அப்படியே காப்பி போயிட்டு நான் இந்த கலர் எங்கே கொடுத்துருக்கணும் ஸோ அந்த இடத்துல இந்த எஃபெக்ட்டை நீங்கள் பேஸ்ட் பண்ண மட்டும் போதும். ஓகேவா? ஸோ முடிஞ்சு நெக்ஸ்ட் அப்படின்னு மூவ் பண்ணி கொண்டு வந்தீங்கனாக்க ஸோ இந்த மாதிரி ஒரு கலர் லேயர் இருக்கா. ஸோ இதில் இருக்கிற எஃபெக்ட் நீங்கள் அப்படியே காப்பி போயிட்டு நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு ரெண்டு லேயர் தான் இருக்கும். ஸோ அந்த ரெண்டு லேயர்லையுமே இந்த எஃபெக்ட்டை நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணி கொண்டு வந்தீங்கனாக்க எல்லோ கலர் லேயர் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் எல்லோ கலர் லேயரை கிளிக் பண்ணிட்டு இருக்கிற எஃபெக்ட் நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு அடுத்தடுத்த சின்ன சின்ன அந்த எல்லோ கலர் லேயர் இருக்கா ஸோ அதில் இந்த எஃபெக்ட்டையும் நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தா இருக்கான்றதே அப்படியே செக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அந்த ப்ளூ கலர் லேயருக்கு வந்துக்கோங்க. ஸோ இப்போ அந்த ஃபஸ்ட்டு அந்த ப்ளூ கலர் லேயரிங் கிளிக் பண்ணிட்டு கலர்ஃபுல் கொடுத்து ஸ்டார் வைக்கிற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் நானிஸில் கன்வெர்ட் பண்ணிக்கல அந்த பிக்கிச்சு செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ப்ளஸ் ஆங் கொடுத்தீங்கனாக்கா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆட் ஆயிரும். சிஜி சேம் மெத்தடில் நெக்ஸ்ட் லேயருமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்ககிட்ட கொஞ்சம் ஒரு 3 to 4 பிக்கு இருந்துச்சுனாக்கா அந்த ஒவ்வொரு எஃபர்ட்டுக்கும் தகுந்த மாதிரி ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் பிக்கு நீங்கள் ஆட் பண்ணலாம். அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நிறைய பேர் 1 பிக்கு வச்சு எடிட் பண்ணி போடுங்கன்னு தான் கேட்குறீங்க. அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா 1 பிக்கில் வச்சு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ மேக் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எதாவது பிடிச்ச ஏதாவது ஃபீச்சர் இருந்தால் சொல்லுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு டைப் இருந்துச்சுன்னா நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஆட் பண்ணுற பிக்கு கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்போ வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே, நான் வந்து பார்த்தினா லாஸ்ட் இயர்க்கு ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதில் எதாவது நீங்கள் டெம்பிளியோடய ஆட் பண்ணதுனா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களுடைய விருப்பம். நெக்ஸ்ட் நான் எப்பவுமே கொடுக்குற அந்த 3 லேயர் கொடுத்துருக்கேன், வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு செட்டிங் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை நீங்கள் மறக்காமல் சிஸ்டி மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபைனல் எஸ் பட்டனை கிளிக் பண்ணிட்டு விட்டு சில ஏறமாக இருக்கா செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ரிலேஷன்மோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த குவாலிட்டி ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ ஷோ பண்ணி அந்த வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ அவ்வளோதான் கேஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காமல் எட்டு கூடவே பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.